ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் வீர மரணமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் சொந்த ஊரில் முழு ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையை அடுத்த கோழி போர்விளை கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 7ஆம் தேதி பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் குண்டு பாய்ந்து வீர மரணமடைந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த ராணுவ வீரர் ஜெகனின் உடல் ஜம்மு காஷ்மீரில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவரது சொந்த ஊரான கோழி போர்விளைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த ராணுவ வீரரின் உடலுக்கு அவரது 8 மாத கர்ப்பிணி மனைவி கதறியபடி முத்தமிட்ட காட்சியும் அங்கிருந்து அழைத்துச் செல்லும் போது ஏக்கத்தோடு திரும்பி திரும்பி பார்க்கும் காட்சியும் காண்போரை கண்கலங்க வைத்தது. Yeah, we're going to start this.